அறிவோம் ஆய்வகம் பொதுவாக நம்மளுடைய லேபில் வந்து பல வகையான கலரில் மூடி போட்ட டெஸ்ட் டியூப்ஸ் இருக்கும். ஒன்று ஒன்றுலையும் ஒவ்வொரு விதமான கெமிக்கல்ஸ் இருக்கும், ஆன்டிகாகுலன்ஸ் இருக்கும். அதனுடைய பர்பஸ் என்ன, எந்தெந்த டெஸ்ட்டுக்கு எந்தெந்த கெமிக்கல் போட்டிருக்க ஆன்டிகாகுலன் போட்டிருக்க டியூப் யூஸ் பண்ணணும், எந்த ஆர்டரில் ப்ளட்டு கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிறு குழப்பமும் சிறு தடுமாற்றமும் நமக்கு அவ்வப்பொழுது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ட்ரா அப்படின்ட்டுருக்கும். அதாவது எந்த வரிசையில் நம்ம பிளட் எடுக்கணும், ஃபஸ்ட்டு எந்த டியூப்பில் எடுக்கணும், செகண்ட் எந்த டியூப்பில் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்டர்ஸ் இருக்கும். கல்ச்சர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு கல்ச்சர் எழுதியிருந்தாங்கன்னா முதல்ல கல்ச்சரில் எடுக்கணும், செகண்ட் வந்து சோடியம் சிட்ரேட் டியூப்ஸில் எடுக்கணும், தேர்டு வந்து ரெட் கலர் மூடி போட்ட டியூப்பு, ஃபோர்த் வந்து எல்லோ கலர் மூடி போட்ட டியூப்பு, ஃபிஃப்த்து வந்து ஹெப்பாரின் டியூப் அதாவது க்ரீன் கலர் டியூப்பு, க்ரீன் கலர் மூடி போட்ட டியூப்பு, நெக்ஸ்ட்டு வந்து EDTA டியூப் அதாவது பர்பிள் கலர் இல்லாட்டி வயலட் கலர் மூடி போட்ட டியூப்பு, அடுத்தது வந்து சோடியம் ஃப்ளூரைட் டியூப்பில் க்ரே கலர் மூடி போட்ட டியூப்பில், இதுக்கு அடுத்து வந்து ESR டியூப் அதாவது பிளாக் கலர் மூடி போட்ட டியூப்பு. இதுதான் ஆர்டர்ஸ். அதே மாதிரி எத்தனை டைம் மிக்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு டியூப்லேயும் பிளட்டு போட்டதுக்கப்புறம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிளியராக இந்த பிக்சரில் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மிக்சிங் டைமிங்ஸ் எத்தனை டைம் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்தந்த ப்ரிசர்வேட்டிவ் அந்தந்த ஆன்டிகாகுலன்ட் அதனுடைய வேலையை சரியாக செய்யும், உங்களுக்கு ரிசல்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பிக்சர் பாருங்கள், சோடியம் சிட்ரேட் டியூப்ஸ். இது பார்க்குறதுக்கு இது இந்த கலரில் தான் இருக்கும் அதனுடைய மூடி. இதுதான் சோடியம் சிட்ரேட் டியூப். இது இந்த டியூப்பில் 3.2% சோடியம் சிட்ரேட் சொல்யூஷன் இருக்கும். இது வந்து கொயாகுலேஷன் ஸ்டடீஸ்க்காக அதாவது புரோத்ரம்பின் டைம், ஆக்டிவேட்டட் பார்ஷியல் த்ராம்போபிளாஸ்டின் டைம், அப்புறம் டி டைமர் இது மாதிரி கொயாகுலேஷன் ஸ்டடீஸ்க்காக சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னாக்க இந்த டியூப்பில் தான் நம்ம சாம்பிள் எடுக்கணும். இது வந்து நம்ம 3 to 4 times மிக்ஸ் பண்ணணும், பிளட் இதில் போட்டுட்டு 3 to 4 times மிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து சோடியம் சிட்ரேட் டியூப்பு, இதனுடைய பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ரெட் கலர் டியூப்பு, அடுத்து வந்து எல்லோ கலர் டியூப்பு. இந்த ரெட் கலர் டியூப்பு எல்லோ கலர் டியூப்பு ரெண்டுமே பொதுவாக வந்து பயோகெமிஸ்ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பயோகெமிஸ்ட்ரியில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோங்கிறது ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் இல்லாத சில இன்வெஸ்டிகேஷன்ஸும் நம்ம இந்த டியூப்பில் உள்ள சீரம் வச்சு பண்ணலாம். ரெட்டில் வந்து ரெட்டுக்கும் எல்லோக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெட்டில் வந்து அஸ் யூஷுவல் கிளாட் ஆகும், சீரம் உங்களுக்கு செப்பரேட் ஆகிருக்கும். இன்கேஸ் நீங்கள் சீரம் வேணும்னா பிப்பட் வச்சு தான் எடுக்கணும், அப்படியே நீங்கள் சாய்ச்சிங்க அப்படின்னா அதில் பிளட்டு மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே எல்லோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஜெல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜெல்லுக்கு அடியில் செல்ஸ் எல்லாம் போயிடும். அந்த ஜெல்லுக்கு மேல் போகிறதுல பார்த்தீங்கன்னா சீரம் ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் ஒரு டியூப்பில் வந்து உங்களுக்கு அந்த பிக்சரை நான் வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி செல்ஸ் அடியிலையும் சீரம் மேலேயும் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த டியூப்பை நீங்கள் சாய்ச்சி இன்னொரு வயலில் கூட நீங்கள் சீரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஜெல்லோ செல்ஸோ வந்து அதில் மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அது அதே அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிருக்கும் டியூப்லேயே. உங்களுக்கு சீரம் மட்டும் நீங்கள் செப்பரேட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டியூப்லேயுமே நீங்கள் பிளட் ஆட் பண்ண ரெட்டு இல்லாட்டி எல்லோ எதுவாக இருந்தாலும் சரி பிளட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் 5 times அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா EDTA டியூப். EDTA டியூப்பில் நிறைய டைப் இருக்குது, 4 types அதாவது K2 EDTA, K3 EDTA, NA2 EDTA, NA3 EDTA அப்படின்னு சொல்லிட்டு 4 types இருக்குது. அதில் உங்களுக்கு எது சஜஸ்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். உங்களுடைய ஹெமட்டாலஜி அனலைசர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கவங்க எந்த டியூப் உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னாக்கா CBC, HB, TCDC, பிளேட்லெட் கவுண்ட்டு, அடுத்து பெரிபரல் ஸ்மீர் ஸ்டடி, ரெட்டிகுலோசைட் கவுண்ட்டு, மலேரியா வந்து ஸ்மீர் ஸ்டடியில் பார்க்குறதுக்கு, ஸோ இது மாதிரி ஹெமட்டாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸு, பேரசைட்ஸ் பார்க்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து EDTA சாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். இதில் நீங்கள் பிளட்டை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க 8 to 10 times நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சோடியம் ஃப்ளூரைடு அண்ட் பொட்டாசியம் ஆக்சலேட் டியூப்பு. அது என்ன சோடியம் ஃப்ளூரைடு பொட்டாசியம் ஆக்சலேட் அப்படின்னாக்க நம்ம ஆன்டிகாகுலன்ஸ் மட்டும் பற்றி படிக்கும் பொழுது அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இந்த டியூப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலராக குளுக்கோஸ் மட்டும் பார்க்குறதுக்கு. ஏன்னா குளுக்கோஸினுடைய வேல்யூ வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து குறையாமல் இந்த ஆன்டிகாகுலன்ட் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும். அதனால தான் குளுக்கோஸ் மட்டும் ஃபாஸ்டிங் போஸ்ட் பண்டில் மட்டும் இது மாதிரி பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் இந்த டியூப்பில் சாம்பிள் எடுத்தால் போதுமானது. இதில் இந்த கெமிக்கல் வந்து மற்ற பேராமீட்டர்ஸ்க்கு அந்தளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. இந்த டியூப்பில் பிளட்டு கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி 8 to 10 times நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ESR டியூப். இது வந்து சோடியம் சிட்ரேட் டியூப் தான். இது வந்து இதில் 3.8% சோடியம் சிட்ரேட் சொல்யூஷன் இருக்கும். இதில் நீங்கள் அப்டேட் ஆட் பண்ணிட்டு 4 to 5 times நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதுமானது. இது வந்து ESR-க்கு மட்டும்தான், வேறு எந்த இன்வெஸ்டிகேஷன்ஸுமே இதில் பண்ண முடியாது. பண்ணிங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லோயர் சைடு வரும். ஏன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய சோடியம் சிட்ரேட் வந்து ஒரு அதிக அளவில் இருக்கும். அதனால் பிளட்டை வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணிடும். அதில் வந்து நீங்கள் டெஸ்ட்டை ரன் பண்ணிங்கன்னா எல்லா வேல்யூஸுமே வந்து உங்களுக்கு லோயர் சைடு இருக்கும். ஸோ ESR மட்டும்தான் நீங்கள் இந்த டியூப்பில் வச்சு எடுத்துருக்கக்கூடிய சாம்பிளை வச்சு நீங்கள் ரன் பண்ண முடியும். வேறு எந்த டெஸ்ட்டும் போடக்கூடாது. ஸோ இந்த டியூப்ஸில் எல்லாம் பிளட் எடுத்ததுக்கப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய பிக்சர் தான் இது. டியூப் நேராக வச்சுருக்கீங்க, தலைகீழாக சாக்கிறீங்க, மறுபடியும் நிமித்துறீங்க. இதுதான் ஒரு டைம் நீங்கள் பண்ணியிருக்க கம்ப்ளீட் மிக்ஸிங். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து 4 times நேராக வச்சு தலைகீழாக சாய்ச்சி மறுபடியும் நிமித்தணும். நேராக வச்சு தலைகீழாக சாய்ச்சி மறுபடியும் நேராக கொண்டு வரணும். இது மாதிரி 4 times நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் அது 4 times இன்வர்ஷன் இல்லாட்டி 4 times மிக்ஸிங். சில பேர் வந்து உண்டியல் போட்டு உண்டியல் மாதிரி போட்டு குலுக்குவாங்க. சில பேர் ரொம்ப விகரஸாக வந்து ஷேக் பண்ணுவாங்க. நுரையெல்லாம் அடிக்கிற மாதிரி வந்து டீ கடையில் நுரைய அடித்து கொடுக்குற மாதிரி போட்டு குலுக்கி நுரையெல்லாம் அடித்து வரும். அது மாதிரிலாம் வரும்போது செல்ஸ் வந்து லைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிப்போர்ட்ஸ் வந்து எராட்டிக் ரிப்போர்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும், இன்வெர்ட்டரில் தான் மிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராப்பர் மிக்ஸிங்க்கான ஒரு மெத்தட். நிறைய இடங்கள்ல நான் இந்த டைப் ஆஃப் ஒரு மிக்சர்ஸ் பார்க்குறேன். அதாவது பிளட் மிக்சர்னு சொல்லிட்டு பிளட்டை வந்து EDTA டியூப்பில் எடுத்து இதில் கொண்டு வந்து போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அது பாட்டுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு ஃப்ளாட் மிக்ஸிங் தான், இன்வெர்ட்டட் மிக்ஸிங்லாம் இல்லை. டியூப் வந்து தலைகீழாக சாய்ச்சி மறுபடியும் நேராக கொண்டு வந்து அது மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணாது. ஜஸ்ட் இது வந்து ரொட்டேட்டு தான் பண்ணுது, மிக்ஸ் பண்ணலை. ரொட்டேஷன் வேறு, அதாவது உருட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி கட்டையில் வச்சு மாவை வந்து உருட்டுற மாதிரி இது வந்து அப்படியே உருட்டிக்கிட்டே தான் இருக்கும். டியூபை தலைகளை திருப்பி திருப்பி மிக்ஸ் பண்ணாது. அதனால் இந்த மிஷினில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு அட்வைசபிள் கிடையாது, ஐடியலும் கிடையாது. இதை வந்து பிளட் மிக்சராக வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்கிறத பற்றி நமக்கு தெரியலை, தேவையும் இல்லை. பட் இதில் பண்ணக்கூடிய மிக்ஸிங் ஒரு இம்ப்ராப்பர் மிக்ஸிங்காக தான் இருக்கும். ரிசல்ட்ஸ் வந்து தப்பாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் இதை வந்து நம்பி யாரும் வந்து டெஸ்ட் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் இன்வெர்ட் பண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேணால் இதில் போட்டு ஆன் பண்ணிவிடுங்க, அது படுக்க ரொட்டேட் ஆகிட்டுருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பிளட்டு எடுத்தோன்னே இதில் மட்டும் டேரெக்டாக போட்டுறாதீங்க, மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து மேனுவலாக மிக்ஸ் பண்ணாமல் இதில் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னாக்கா ரிசல்ட்ஸ் தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பிளட்டு எடுக்கணும் சார், எடுத்த உடனே இம்மிடியேட்டாக நான் வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும், ஆனால் எனக்கு சீரம் தான் வேணும் டெஸ்ட்டை ரன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டியூப் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். இதில் வந்து கிளாட் ஆக்டிவேட்டராக வந்து த்ராம்பின் அப்படிங்கிற ஒரு பொருள் சேர்த்துருக்குறாங்க. இந்த த்ராம்பின் வந்து கிளாட்டிங்கை வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 3 to 5 minutes இது வந்து கிளாட்டே ஆயிரும். சாம்பிள் வந்து பிளட்டு நீங்கள் எடுத்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes நீங்கள் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி சீரமே நீங்கள் செப்பரேட் பண்ணி ரொட்டீன் பயோகெமிஸ்ட்ரி ரன் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எது டாக்டர்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்களோ நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். ஸோ இந்த டியூப் வந்து மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய செக்டாரில் தான் இருக்கும், சின்ன சின்ன இடங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஒரு டியூபே வந்து 16 ரூபாயிலேருந்து 24 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ரொம்ப காஸ்ட்லியான டியூப், அதனால் யாரும் வாங்கி தர மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த டியூப் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.